வணக்கம். பல அரிய கண்டுபிடிப்புகள் பூமியில் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அவற்றை பற்றி மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்ய விருப்பம் கொண்டது மனித மூளை. பூமிக்கு வெளியே உள்ள வான்வெளியில் மனிதன் பல செயற்கைக்கோள்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்கிறான். ஆனால் இன்றும் மனிதன் சென்று சேராத ஒரு பெரிய இடம் பூமியின் உட்பகுதி. பூமியில் என்னவெல்லாம் மறைந்துள்ளது என அறியவே நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் பூமியில் துளைகளை உருவாக்க முயற்சித்தனர். ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் ஆழத்தில் என்னென்ன உள்ளது என அறியும் நோக்கில் ஆராய்ச்சியாளர்கள் ரஷ்யாவில் கோலா எனும் தீவில் பூமியின் உட்பகுதியில் ஒரு பெரிய துளை உருவாக்கினர். இந்த துளைதான் இன்று உலகத்தில் மனிதன் உருவாக்கிய மிகவும் ஆழமான துளை. இது கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் என அறியப்படுகிறது. இப்போதும் பல ஆய்வாளர்கள் இத்தகைய செயலில் ஈடுபடுகின்றனர். உதாரணமாக, சில வருடங்களுக்கு முன்பு ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் உள்ள புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து நார்த் அமெரிக்காவில் நடத்திய ஆராய்ச்சியில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 280 கோடி வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஆர்க்கியன் காலகட்டத்தில் உள்ள ஒரு பெரிய கடலை பற்றிய செய்திகள் கிடைத்தது. கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் ஆராய்ச்சியின் முக்கிய நோக்கம் பூமியின் இரண்டாம் அடுக்கான மேண்டில் வரை துளையிடவும் அவ்விடத்திலிருந்து சாம்பிள்கள் சேகரிக்கவும் திட்டமாக இருந்தது. அதுபோல்தான் பூமியின் முதலாம் அடுக்கான கிரஸ்டினை குறித்து நாம் அறிந்த விஷயங்களெல்லாம் சரி என்பது உறுதிப்படுத்துவதும் அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலம். அமெரிக்காவும் இந்த செய்முறை செய்ய நினைத்திருந்தது. சோவியத் யூனியன் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் 1972 எண்ணெய் உற்பத்தி நிலையத்தில் 9583 மீட்டர் ஆழத்தில் துளை உருவாக்கி அமெரிக்கா உலகின் முதலிடம் பிடித்தது. ஆனால் பல காரணங்களால் அவர்கள் அதை கைவிட வேண்டி வந்தது. அதனால்தான் அவர்களுக்கு செய்ய முடியாத செயலை நாம் செய்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் என்று சோவியத் யூனியன் இந்த பணியை செய்ய தொடங்கியது. 1970 இந்த குழி தோண்ட துவங்கினாலும் அன்று உள்ள உபகரணங்களின் காரணமாக மெதுவாகத்தான் தோண்ட முடிந்தது. மேலும் கோலா சூப்பர் போர்ஹோல் தோண்டும் போது அதிக பிரச்சனைகள் உபகரணங்களில் உருவானது. அன்று எண்ணெயினால் இயங்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்திய காலம். பெரிய ட்ரில்லிங் இயந்திரம் அவர்கள் முதலில் இதற்கு வேண்டி உபயோகித்தனர். என்றால் பின்பு அவர்களுக்கு இதற்கான தனியான ஒரு ட்ரில்லிங் மிஷின் உருவாக்க வேண்டிய நிலை உருவானது. 7000 மீட்டர் கடந்த பின்பு கடினமான பாறைகளை துளைத்து செல்ல ட்ரில்லருக்கு முடியாமையால் 1974 இதற்கு வேண்டி தனியாக புதிய ரகத்தில் உள்ள ட்ரில்லிங் மிஷின் உருவாக்கி 1979 அமெரிக்காவின் வேர்ல்ட் ரெக்கார்டை முறியடித்தது சோவியத் யூனியன். 9583 மீட்டர் ஆழம் கடந்து சென்றது. 3 வருடங்கள் கழிந்த பிறகு, அதாவது 1982 இந்த போர்ஹோல் 11662 மீட்டர் ஆழத்தை அடைந்தது. இதுவும் அவர்களின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாகத்தான் மேலும் ஆழத்தில் தோண்ட முடியாமல் போனது. அடுத்த வருடம், அதாவது 1983 ஏறத்தாழ 9300 மீட்டர் ஆழத்திலிருந்து அவர்கள் மீண்டும் மற்றொரு பாதையில் துளையிட துவங்கினர். அவ்வாறு 1983 இந்த இரண்டாம் போர்ஹோல் 12000 மீட்டர் கடந்து சென்றது. அதன்பின் பல காரணங்களால் ஏறத்தாழ 1 வருட காலம் இவர்கள் இதை நிறுத்தி வைக்க வேண்டி வந்தது. அதன்பின் 1984 மீண்டும் ஆரம்பித்த போது ஒரு பெரிய பைப் உடைந்து குழியின் ஆழத்தில் தாழ்ந்து போகவும் செய்தது. அதனால் 2 ஆண்டு காலம் பணி செய்ய முடியாமல் போனது. பின் 1986 அவர்கள் மீண்டும் தோண்ட துவங்கினர். ஏறத்தாழ 7000 மீட்டர் முதல் மீண்டும் புதிய பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. இந்த 3வது குழிதான் 1989 12262 மீட்டர் ஆழத்தில் சென்று உலக சாதனை படைத்தது. 12 கிலோமீட்டர் ஆழம் இருந்தாலும் இதன் அகலம் 23 சென்டிமீட்டர் மட்டுமே. முடிவில் 1994 அவர்களின் ட்ரில்லிங் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. 12000 மீட்டர் ஆழத்தில் செல்லும் போது ஏகதேசம் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்றுதான் எண்ணினார். நினைத்ததற்கு மாறாக 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் இருந்தது. இந்த செயல்முறையின் காரணமாக நம் பூமியை பற்றி ஆராய்ச்சியாளர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. பூமியின் முதலடுக்கு கிரஸ்ட், இதை 2 பாகமாக பிரித்து அப்பர் கிரஸ்ட் லோவர் கிரஸ்ட் என்கிறோம். அப்பர் கிரஸ்ட் முடிந்து லோவர் கிரஸ்ட் தொடங்குவது 7 முதல் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் என்று முன்பு கருதியிருந்தனர். ஆனால் போர்ஹோல் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் சென்றும் அப்பர் கிரஸ்ட் பகுதி வரவே இல்லை. அப்போதுதான் அப்பர் கிரஸ்ட் பாகம்
பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழம் தாண்டி இருக்கும் என்று புரிந்தது. முக்கியமான கண்டுபிடிப்பாக 24 வித உயிரினங்களுடைய போசில்கள் இந்த போரிலிருந்து கண்டுபிடித்தன. இந்த போசிலுக்கு ஏறத்தாழ 200 கோடி வருட பழக்கம் இருந்தது. 6200 மீட்டர் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு இந்த போசில் கிடைத்தது. உலகத்தில் மிகவும் பழமையான போசில் ஏறத்தாழ 350 to 370 கோடி வருடங்களுக்கு இடையில் இருந்தது. ஒவ்வொரு கிலோமீட்டர் ஆழம் செல்லும் போதும் 11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருந்தது. அவ்வாறெனில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 110 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆழத்தில் 160 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் இருந்தது. 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஹைட்ரஜன் வாயு உள்ளது. இது ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பாகும். மேலும் இப்பணியை தொடர மிகப்பெரிய அளவு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் 1995 இத்திட்டம் கைவிடப்பட்டது. அதன்பின் 2008 அது மூடவும் செய்தனர். 1990 தொடக்கத்தில் சோவியத் யூனியன் சிதறி பல நாடுகளாக பிரிந்தது. இன்றும் இந்த கோள் மூடப்பட்ட நிலையில் நம்மால் காண முடியும். 1980 கோலா சூப்பர் கோல் பற்றி அதிக கட்டுக்கதைகள் வெளியானது. அதில் முக்கியமானது ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் 11.5 கிலோமீட்டர் ஆழத்தில் துளையிட்ட போது அவர்கள் கொடூரமான பல குரல்களை கேட்டனர் என்பது. 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. இதனால் என்ன நடக்கிறது என அறிய அதிக வெப்பம் தாங்கும் மைக் ஒன்றை உட்பகுதியில் கிறக்கிறார்கள் என்றும் அப்போது அங்கு அடியில் இருந்து வந்த சத்தம் கேட்டு பரபரப்படைந்தனர். மனிதர்களின் அலறல் சத்தம் கேட்டது. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது அங்கு அடிப்பகுதியில் நரகம் இருக்கிறது என்று. ஆனால் இந்த சத்தம் என்னவென்றால் 1972 வெளியான திரைப்படத்தில் உள்ள பல சப்தங்களை ஒருங்கிணைத்து வெளியிட்ட ஒரு ஆடியோயே. இதை உண்மையென உலகம் முழுவதும் பெரிய அளவு ஆட்கள் நம்பினார். நன்றி.